பார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாக சார் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அப்போதைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுருந்தோம். கடைசியில் இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் அடைஞ்சது. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு குழந்தை அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. படிக்கவே மாட்டேங்கிறான். அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே இந்த கவலைகள் இருக்கும் இல்லையா. குழந்தை படிக்கலை அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வருத்தப்படுறதோட அப்பா அம்மா வருத்தப்படுறது தான் ஜாஸ்தியாக இருப்பான். அப்போ படிக்கவே மாட்டேங்கிறான் சார், என்ன பண்ணுறது, படிக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் இப்படி இருந்துட்டான்னா அவன் பின்னாடி என்ன நினைக்கிது. அவங்க அம்மா கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா அவனுடைய 30 வயசு 40 வயசு கல்யாணம், அவனோட ஃப்யூச்சர் பற்றியெல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் சொல்லியிருந்தேன், அம்மா கவலைப்பட வேண்டாம், இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும், இந்தந்த பிராயஸ்தம் பண்ணோம்னா நமக்கு சரியாகும், வித்யா சரஸ்வதி ஜபம், அதே மாதிரி ஞாபக சக்திக்கு உண்டான மேதா சுக்தத்தை கேட்குறதும் ஜபம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது, இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா படிப்பாங்க. அப்படியா சார், என்ன தான் சொல்லுங்கள், மனசு கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு சமயம் பார்த்துட்டுலாம் டீச்சர்கிட்ட போகும்போது எனக்கு இருக்கிற கவலை எனக்கு தான் தெரியும், என்னமோ நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நான் போவேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ இடையில ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அம்மா சொல்லும்போது சொன்ன விஷயம், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, அந்த காலகட்டத்தில் அவன் படிக்கிறதுக்கு புஸ்தகத்தை எடுக்க சொன்னால் அந்த தடுமாற்றம் பண்ணுவான், ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் அவன் லைஃப்பில், நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஞாபக சக்தி பெருக ஆரம்பிச்சிடுத்து, எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் படிக்க மாட்டான்னு சொன்னால் அந்த பிராயஸ்தங்கள்லாம் பண்ணோம், பெரிய மாற்றங்களாக இருந்துச்சு, இப்போது நல்லா படிச்சுட்டு இருக்கான் சார். ஒரு மனுஷனுடைய தசா புத்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது பாருங்கள். இதுதான் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சயின்ஸ். சரி, நம்ம இன்றைக்கி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது, அது வாழ்க்கையாகாது. ஆனால் நம்ம முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். ஒரு டீச்சர் ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன ஆக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கேட்டு இதை இன்றைக்கி போய் நீங்கள் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். ஒருத்தர் போகிறான், ஒருத்தருக்கு ஹார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அப்போது அவன் வந்து ஹார்ஸில் பெரிய பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வரைஞ்சி கிட்டத்தட்ட 20 பேஜ் பக்கம் அவன் ஹார்ஸ் இப்படி வைப்பான் அப்படி வைப்பான், ஹார்ஸை கூப்பிட்டு போவேன் எல்லாமே வரைஞ்சி கீழே எழுதிட்டு போனாங்க. எல்லோரும் ஒரு 10 பக்கம் 5 பக்கம் எழுதியிருப்பான். இந்த குழந்தை எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்துருக்காங்க, நான் ஹார்ஸ் வந்து ஒரு பெரிய பண்ண வைப்பேன்னு போட்டு அதில் அடுத்த நாள் கிரேடு கொடுக்கும்போது எஃப்ங்கிற கிரேடு கொடுத்து அதான் ஃபெயில் அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். வீட்டில் அப்பாட்ட வந்து ஓன்னு அழுதான். அவன் அப்பா கேட்டாரான், என்னடா வைக்க போகிறேன் அப்பா, நான் பாருங்கப்பா ஹார்ஸ்ன்னு இது பண்ண போகிறேன், அதுதான் நான் எழுதியிருக்கேன், உன் கனவு அதுதான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்பா சொன்னாராமா, யார் என்ன சொன்னாலும் நீ இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ வந்து சக்ஸஸாக ஃபெயிலாங்கிறது நிர்ணயிக்க முடியாது, நிச்சயம் நீ ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கு நான் சூழ்நிலை வரையும் அன்னைக்கு இந்த பேப்பர் வந்து உனக்கு யூஸ் ஆகும், இந்த பேப்பர் வந்து நீ வந்து எல்லாத்திட்டையும் காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அவன் பத்திரமா அந்த பேப்பர் எடுத்து வச்சிட்டான். ஒரு நாள் பெரிய ஹார்ஸ் பண்ண வந்தது. ஒரு 30 வருஷம் கழித்தது அந்த டீச்சர் ஒரு சமயம் அவங்க இடத்துக்கு கூட்டு வந்து எல்லா இடத்துலையும் காமிச்சான். காமிச்சதுக்கப்புறம் என்னை யாருன்னு தெரியுதான்னு அந்த பையன் கேட்குறான். தெரியலையப்பா என்ன சொல்லுங்கள், நீங்கள் கூட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பண்ணையாக வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், என்ன விஷயம்னு அந்த பேப்பர் எடுத்து காமிச்சிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு ஃபெயில் போடுவீங்க, இது வந்து ஒரு எல்லோரும் பெரிய பெரிய படிப்பு படிப்பாங்கன்னு வருவாங்க, ஆனால் நீ வந்து ஒரு பண்ணை வைப்பேன்னு நினச்சிருந்தேன், இன்றைக்கி நீ கிட்டத்தட்ட 200 ஏக்கரால் நான் பண்ண வச்சுருக்கேன், பெரிய கோடீஸ்வரராக இருக்கேன், இதுக்கு காரணம் இந்த ஊண்டுகோல், அதாவது நான் ஃபெயில்னு போட்டிங்க, நான் எப்படியோ ஜெயிச்சு இதை பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நிறையா பேர் உன்னால் முடியாது, நீ தோற்றுடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், ஆனால் வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/5/2020 சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். மதியம் 2:49 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம்.
காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு பிரதோஷம். பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நிறைய பேர் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த பிறந்த நாள் நட்சத்திர ரீதியாக கொண்டாடுறது உண்டு, தேதி பிரகாரம் கொண்டாடுறது உண்டு. நிறைய பேர் நான் பிறந்த அன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பா. பிரதோஷத்து அன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ இன்னையோட உங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும், கவலைப்பட வேண்டாம். அற்புதமான நாள் உண்டு. அஸ்த நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் வருது. ஸோ இன்றைக்கி 5 தேதியில் அடிப்படையில் பிறந்திருக்கங்காட்டி 5 ரொம்ப விசேஷம். புதர பகவானுடைய ஒரு அமைப்பு. புத பகவானுடைய அமைப்பே பார்த்துட்டேன்னா கல்வி, ஞாபக சக்தி, கஷ்டங்களை போக்கக்கூடியவர். இந்த மாதிரி இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறவா, இன்றைக்கி பிறந்த நட்சத்திரம் கொண்டாடுறவா, ஏன் திருமண நாள் இன்ன தேதியில் தான் எனக்கு நான் திருமண நாள் கொண்டாடுறோம், இன்றைக்கி பிரதோஷ தண்ணிக்கு விழுந்திருக்கங்காட்டி நிச்சயமாக உங்கள் சிரமங்கள் போகும். அது செவ்வாய்க்கிழமையின் அடிப்படையில் வந்திருக்கு. செவ்வாய் முருகப்பெருமானுக்கு உரியது. ரொம்ப சக்தி இல்லாமல் மன வருத்தத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த செவ்வாய் என்று பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கிரகத்துடைய பலம் பார்த்துட்டுன்னா 10 மடங்கு பெருக்கி கொடுக்குமா. அப்பேற்பட்ட அற்புதமான நாள். ஆக இன்றைய தேதிக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி உங்கள் ராசி எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நம்ம எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரம் சக்ஸஸ் ஆகும், சில நேரம் தோல்வியாகும். இரண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. தோல்வி நல்லதுக்கு தான், சக்ஸஸ் நல்லதுக்கு தான். நம்ம ராஜா கதை கேட்டிருப்போம். அந்த ராஜாவுக்கு வந்து கையை வெட்டு குட்டு கொடுத்து இந்த அமைச்சர் சொல்லுவார், எல்லா நன்மைக்கு தான்னு சொல்லுவார். எல்லா நன்மைக்கா, என் கையை வெட்டுப்பட்டு நன்மைக்குன்னு சொல்கிற இவனை முதல்ல சிறையில் அடறா அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த காட்டுவாசியெல்லாம் பிடுங்கி வச்சுருவா, பிடிஞ்சி வச்சுருவா. அவனை பலி கொடுக்கணும்னு சொல்லும்போது கை பார்த்துட்டேன்னா வெட்டுப்பட்டுருக்கும். ஆஹா, இவன் ஒரு சின்ன குறையோடு இருக்கா, இவனுக்கு நம்ம பலி கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த அமைச்சர் சொன்ன வார்த்தை ஞாபகம், ஆஹா எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார், இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அவரை திருப்பி வெளியில். இந்த மாதிரி அப்போதைக்கு நடக்கும்போது அது தப்பாக தெரியும், பின்னாடி உங்களுக்கு ஒரு நன்மையாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய புதிய பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணும், அதெல்லாம் சக்ஸஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிச்சயம் நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். தந்தை தாயார் அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில முடிவெடுப்பில் மாற்றுவேல், சில முடிவெடுப்பில் மாற்றுவேல், இந்த மாதிரி இரட்டிப்பு தன்மையான எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். உடல் உபாதைகளை அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மேஷராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அப்பப்போ ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். சில பேர் உங்களை ப்ளஸ்ஸாக பேசுவான், உயர்த்தி பேசுவான், மரியாதையாக பேசுவான், பின்னாடி போய் வேறு விதமாக பேசுவான். சே, எதிரி கூட திட்டுறான், நீ முன்னாடி நல்லது பேசிட்டு பின்னாடி போய் பேசுறியே, அதை கேட்டுவிட்டோன்னா காதில் மன சங்கடப்படுவோம். கொஞ்ச நேரத்தில் ஆஹா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டோம், பின்னாடி அவள் பேசலை, எடுத்து யார்கிட்டயோ சொல்லியிருக்க அவ்வளோதான். அப்படி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பொருள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிற 2 எண்ணங்களும் சேர்ந்து திருமண காரியம் கைகூடும். வேலை வாய்ப்பை பற்றிய பயம் இருந்தது கொஞ்ச நேரம் மாறிடும். நிச்சயம் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் சில நேரங்கள் சில காரியத்தை பண்ணுவேல் அப்பப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி வைத்த காரியம் தட்டி போகும்னு சொல்லுவேன். அதனால் எந்த காரியத்தையும் தள்ளி போடாது, நல்லதோ கெட்டதோ அப்போவே முடிச்சு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வியாபாரம் அனுகூல்யமாகறதுக்கு தெய்வ வழிபாடு நிறையா பண்ணும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விசேஷ நாட்களுக்காக தேதிகளை குறிப்பில் அந்த சம்பந்தப்பட்டவாட்ட தொலைபேசியில் உரையாடக்கூடிய தினம். இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சில விஷயம் வேகமாக செயல்படுறது சில நேரத்தில் நல்லதில்லை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7.
நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிதுன ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கடகராசி நேயர்களே சில நேரங்கள் செலவுகள் உண்டு வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும் சில விஷயங்கள்லாம் ஆமாம் நம்மளையே கட்டுப்படுத்தி இது அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் யாராவது இழுத்து பேசினா கோபம் வரும் கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக இருப்பேன் கோவப்பட வேண்டாம் கோவிச்சம் காட்டி நிறைய இழந்துட்டேனுமே கோவிக்கப்படும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கொளுத்தும் யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்பை செக்கப் பண்ணுறது அம்மா அப்பாவை மாஸ்டர் செக்கப் பண்ணு அவள் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் தேவை இந்த மாதிரி பல்வேறு விதமான சிந்தனைகள் உங்களுக்கு கொளுத்தும் சொந்த பந்தத்தில் யாருக்காவது பாதிக்கப்படுதுன்னா மனசு பாதிக்கும் அதனால் அவளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பத்திரமா இருங்க அதை பண்ணு அப்படின்னு நாலு விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லு கடகராசி என்பர்கள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அப்பப்போ மனசில் வந்துப்போம் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய வழிபாடு சிம்மராசி என்பர்கள் பண விஷயங்கள் பொருளாதார விஷயங்களில் அக்கறை செலுத்தும் இத்தனை நாள் எப்படியோ இருந்தாச்சு எப்படியோ சம்பாதிக்கணும் திருப்பி சம்பாத்தியத்துக்கு உண்டான வழி பண்ணணும் இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை இல்லை இதையே புதிய முயற்சியாக எடுக்கும் வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனையாக வேறு ஆட்கள் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படும் பண விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து எக்ஸாமினுமே ஆன்லைன்லாம் பண்ணிவிடும் அதன் மூலமாக சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஒரு பொருள் வாங்கும்போது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன் வரவு செலவுகள் கணக்கை பார்ப்பேன் பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து முடிப்பேன் கோபித்து கொண்ட விஷயத்தில் சமாதானமாக போடும் பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி சிம்மராசி என்பர்கள் இடம் விட்டு இடம் மாறுறது பற்றிய யோசனை ரொம்ப நாள் சந்திக்காத வாழை சந்திக்கக்கூடிய தினம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என்ன ஆறு நிறம் பூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றித்திரம் வழிபாடு சிம்மராசி என்பர் கன்னிராசி நேயர்களே வெற்றி உண்டு பயந்துண்டு ஐயோ தோத்துருவோமோன்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் ஜெயிச்சுடும் நினச்ச காரியம் சக்ஸஸாக நடக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பேன் சில விஷயங்கள்லாம் அழகாக அதை பிளான் பண்ணி செய்வேன் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு நினைத்த காரியம் நன்மையாக முடியும் வீட்டு அருகாமையில் இந்த பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசி முடிவெடுப்பு பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்குண்டான வழிமுறைகளை தேடும் ஏதாவது பண்ணணும் நிச்சயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள பெயர் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தடுமாற்றம் வர்றது அப்புறம் தள்ளி வைப்பேன் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் செயல்பட்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்கள் துளாராசி நேரங்கள் சில நேரங்களில் சந்தோஷமாக பேசுவேன் என்ன பேசுகிறான் மோட்டிவேஷனாக பேசுகிறான் சில காரியத்தை எடுத்து சொல்கிறான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொன்னால் அப்படியே டவுன் ஆயிரும் ஸோ இன்றைய தினத்தில் ஏற்ற இறக்கமான சிந்தனைகள் நிறையா இருக்கும் பழைய விஷயங்கள்லாம் நடந்தது யாராவது ஒருத்தர் பொய் சொல்லிட்டால் அதை தாங்கவே முடியாது யாராவது ஒருத்தரை உங்களை கம்மியாக பேசிட்டா தாங்க முடியாது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கும் மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவான் திடீர்னு இப்படி இருப்பேன் திடீர்னு அப்படி உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில் யாரும் இருக்க மாட்டேன் சில நேரம் விரயத்தை பற்றியே நினைப்பேன் சில நேரம் லாபத்தை பற்றியே நினைப்பேன் இது எல்லாம் தாண்டி பக்தி மயத்தில் போயிட்டேன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி உட்காந்து தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது அமைதியாக இருந்து சிந்திக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு விருச்சிகராசி நேயர்களே நன்மை சேரக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து எத்தனை நாள் இப்படியே போயின்னு இருக்கிறது ஏதாவது ஒரு மாற்றம் வரும் கெட்டது சொல்கிறோம் சொல்லிகிட்டே இருப்பாள் நல்லது சொல்கிறோம் சொல்லிகிட்டே இருக்கட்டும் நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி செயல்பட்டு
கெட்டது வருமோன்னு நினைச்ச விஷயத்துல நல்ல பேர் கிடைச்சிடும். பரவாயில்ல, இனிமே இதே பாலிசியை பயன்படுத்தும். குமிய குமிய கொட்டின்றே இருப்பா, இனிமே நிமிர்ந்து நிற்கணும். பெற்றவாளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்து ஒரு சின்ன விஷயம்னா டக்குன்னு நீங்க போய் நின்று காரியத்தை செய். குழந்தைகளுடைய சின்ன சின்ன காரியத்துல கவனம் செலுத்தணும். நம்ம நினைக்கிற விஷயம் தானாவே நடந்துடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்கள், தனு ராசி நேயர்கள், சில நேரம் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பலவிதமான யோசனையில் சில விதமான யோசனையை விட்டுடுவேன். தற்செயலாக நடக்கும்போது அதை கவலைப்பட மாட்டேன். அடிக்கடி நீங்கள் பண்ணும்போது நீங்களே உங்களை நினச்சி வருத்தப்பட்டுப்பேன். இனிமே மறக்கப்படாது. ஏதாவது வல்லார சாப்பிடணும் இல்லை, எதையாவது பண்ணி நம்ம மறதியை முதல்ல போக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். சில காரியத்தில் மறக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நிறையா காரியத்தில் மறந்துட்டோம்னா அது தப்பாகிடும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் மேம்படுறதுக்குண்டான விஷயங்களும் உங்களுக்கு தோணும். மேல் அதிகாரிகள் மூலமாக பாராட்டுதல். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகரராசி என்பவர்கள் கஷ்டத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி தான் ஜாஸ்தி. நம்மளும் அதிலிருந்து வெளியில் வந்துட்டோம். சிரமம்னா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், சொந்த பந்தம்னா என்னன்னு தெரியும், ஆபத்தில் யாரும் உதவ மாட்டான்னு தெரியும், நல்லது நினச்சா கெட்டதாக அவளுக்கு தோணும்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசும் உங்களுக்கு. அதனால் நல்லது கெட்டது எதையும் பார்த்து முடிவெடுப்பேன். எல்லாம் நன்மைக்கு. பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட பேசுவோம், நெகட்டிவாக பேசுகிறவாட்ட பேசவே கூடாது. தெய்வம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் வச்சுருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் அன்பாக பேசுவீங்க, யாராவது எதிர்த்து சட்டுன்னு பேசிட்டானா ஒருவேளை வா லாங்குவேஜ் புரியாமல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது மனசு கஷ்டப்படும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பேசினவா பேசிட்டு போட்டு நம்ம பண்ணுற காரியத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தெரியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்பரம் வழிபாட்டுக்குண்டானது. சக்தி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள் ஒரு முடிவு பண்ணும்பொழுது நாலு பேர் தடங்கள் பண்ணாதான் சிக்கலாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து அந்த காரியத்தை எடுக்காமையே விட்டுடுவேன். எது சக்ஸஸ் ஆகுதோ அதை போவோம். ஓடுற குதிரையில் தான் நம்ம ஒரு பிரயாணம் பண்ண முடியும். முடியலன்னு உட்காந்துட்டு இருக்க குதிரையில் பிரயாணம் பண்ண முடியாது. ஆனால் யார் நம்ம ஸ்பீடுக்கு வராளோ அவகிட்ட பேசி அவ மூலமாக காரியத்தை சாதிப்பேன். நிறைய எதிர்பார்ப்புகளோடு உங்ககிட்ட பேசுவா பழகுவா, அது நடக்கலைன்னா பேசவே மாட்டேன். அப்போ புரிஞ்சு பேளவாக்கணும் என்னென்னு. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள், நல்ல செயல்பாடுகள், இதை பற்றிய சிந்தனை இருக்கும். நிறையா பேருக்கு நம்ம சென்றடையக்கூடிய சில வழிமுறைகளை எடுத்து பண்ணுவில் அனுகூல்யத்தை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கவளுக்கு அப்பப்போ நீ பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா, எதை சொன்னாலும் தப்பாகுது. என்ன பண்ணுறது, அவள் வீட்டை பற்றியே பெருமையாக பேசுகிறான், நம்ம வீட்டை பற்றி இழைச்சி பேசுகிறான். இப்படி நிறையா விஷயங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். ரேவத நட்சத்திரத்தில் இருக்கவா எதையும் சமாளிச்சு. திடீர் பணவரவு, அனுகூல்யம் தேடி, மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம்னு நினச்சி டக்குன்னு சொல்லிவிடுவேன். சில மனசில் உறுத்தின்னு இருக்கிற காரியத்தை டப்புன்னு பேசிடுவேன். ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடும், அனுகூல்யம் தெரியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இறைவனை தேடி வழிபடுவோம். இந்த இறைவன் வழிபாடு எப்படி இருக்குது? இன்றைக்கி பஞ்ச குணமூர்த்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அப்போ எந்த தெய்வத்தை வழிபடுறது? மன அமைதி வேணும், அப்போ எந்த தெய்வத்தை வழிபடுறது? எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம், அப்போ எந்த தெய்வத்தை வழிபடுறது?
பாருங்க, ஒரே தெய்வம்தான், ஆனா குணங்கள் வித்தியாசமா இருக்கு. இத பஞ்ச குணம். இந்த அஞ்சு குணம் கொண்ட மூர்த்திகள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பரமேஸ்வரர். இந்த பரமேஸ்வரர் எல்லா காரியத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உரியவர். சட்டுன்னு கேட்டா வரத்தை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். இன்னைக்கு இந்த பஞ்சகுண மூர்த்தியை நம்ம பார்க்க போறோம். சாந்த குணம் நிறைய பேர் வாழ்க்கையில எல்லாருக்கு நிம்மதி மட்டும் இல்லை, இதுக்கு என்ன சாந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா நடராஜர். மனசுல சார் ஆனந்தம் வேணும் சார், சந்தோஷம் வேணும் சார், நடராஜரை வழிபடணும். அவர் தான் ஆனந்த மூர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆனந்த மூர்த்தியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய பாருங்க சிவபெருமான் தான் மனசுக்கு நிம்மதி வேணும்னும் போது தட்சிணாமூர்த்தியா அவதரித்து உங்களை அனுகிரகம் பண்றாரு. ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும், நடராஜரா இருந்து அனுகிரகம் பண்ற. அடுத்தது அகோர மூர்த்தின்னு சொல்றாரு, உக்ரமூர்த்தியாக பைரவர். எனக்கு ஒரு பிரச்சனை சார், இதுல இருந்து நான் ஜெயிச்சு வரணும், எத்தனையோ போராட்டங்கள்ல இருக்க நான் ஜெயித்து ஆகணும். உக்ரமூர்த்தியா அனுகிரகம் பண்ணார் பைரவர். நான் காசிக்கு போகும்பொழுது எல்லாத்தையும் கூட்டு போவோம், கூட்டு போகும்போது இந்த பைரவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினோம்னா வாழ்க்கை ஏதோ ஒரு மனதுல ஒரு தைரியம். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவள் அவ்வளோ தடுமாறின்னு இருப்பான். நான் காசியை கூட்டிகிட்டு போய் பைரவர்கிட்ட நிற்க வைக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்து மனசுக்குள்ளே இருக்கும், அதான் பைரவர். இந்த உக்ரமூர்த்தியாக அனுகிரகம் பண்ண. அடுத்தது பார்த்துட்டேன்னா வசீகரமூர்த்தி, பிச்சாடனராய் இருப்பார் வசீகரமூர்த்தி. நீங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், ஒரு தட்ட பேசுகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஒரு கல்யாண பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை பையா நம்மளை பார்க்க வரான், அதுக்கு வசீகரம் வேணுமோன்னு, ஈர்ப்பு சக்தி வேணுமோன்னு, இந்த வசீகர மூர்த்தியாக பிச்சாடனராய் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணார் பரமேஸ்வரர். அடுத்தது பார்த்துட்டோம்னா வேண்டும் வரம். என்னால் தனித்தனியாக சொல்ல முடியாது பகவானே, நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணும், எனக்கு பலவிதமான வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்ன சோமாஸ்கந்தராக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். எப்படி பாருங்க, சோமாஸ்கந்தராக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி அவர். அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம் பரமேஸ்வரர். இன்னைக்கு பஞ்சகுண மூர்த்தியை பற்றி நம்ம பார்த்தோம். அதனால் சுவாமியை இருக்க பிடிச்சுக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்தந்த மூர்த்தியாக வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்தந்த மூர்த்திகளை பிரார்த்தனை பண்ணுங்கள். தென்னாடுடைய சிவமே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கடகரோகரா. மனசில் கஷ்டம் இருக்குது, மனசில் பயம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிய, கவலையை விடுங்க, இதுவும் கடந்து போகும், வெற்றி வந்து சேரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், இறைவனையே நினைப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி.